வேலூர் காட்பாடியைச் சேர்ந்த சிறுமி நேற்று காலை கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார் சிறுமிக்கு வயது பதினான்கு தான் சிறுமியை காப்பாற்றிய மக்கள் காட்பாடி போலீசில் ஒப்படைத்தனர் சிறுமியின் தாயும் தந்தையும் குடிக்கடிமையானதால் உடன்பிறந்த மூன்று தங்கைகளையும் இரண்டு தம்பிகளையும் அவர்தான் பாதுகாத்து வருகிறார் தன்னுடைய பள்ளிப் படிப்பையும் நிறுத்திவிட்டார் தந்தையை தினமும் குடித்துவிட்டு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துள்ளதால் மன ஆளான சிறுமி தற்கொலை முடிவை எடுத்தது விசாரணையில் தெரிந்தது தந்தையை கைது செய்த போலீசார் சிறுமியை காப்பகத்தில் சேர்த்தனர் அவரது தங்கை தம்பிகளையும் அரசு காப்பகத்தில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை சமூக நலத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் கட்பாடி வள்ளிமலை ரோடு பகுதியைச் சேர்ந்த ஜோசப் என்று அறுபத்தைந்து வயது முதியவர் டெய்லர் கடை வைத்துள்ளார் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர் சிறுமிகளுக்கு தையல் பயிற்சி கொடுக்கிறார் நேற்று கடைக்கு வந்து பனிரண்டு வயது சிறுமிக்கு ஜோசப் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் சிறுமியின் சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் ஓடிவந்து ஜோசப்பை அடித்து உதைத்து காட்பாடி போலீசில் ஒப்படைத்தனர் ஜோசப்பை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வலுஜாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி வயிற்று வழியால் அவதிப்பட்டார் பரிசோதனையில் சிறுமி கருப்பமாக இருந்தது தெரியவந்தது கரு வளர்ச்சி அடைந்ததால் சிறுமிக்கு தொடர்ந்து மகப்பேறு சிகிச்சை கொடுக்கப்பட்டது வேலூர் அரசு மருத்துவமனையில் சிறுமிக்கு இரண்டு தினங்களுக்கு முன் பெண் குழந்தை பிறந்தது ராணிப்பேட்டை அனைத்து மகளிர் போலீஸ் விசாரணையில் இரண்டு பேர் சிறுமியை ஏமாற்றி கர்ப்பமாக்கியது தெரிந்தது இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தியாகவில்லை என்று கூறி சிறுவர் இல்லத்திற்கு அனுப்பினர் இந்த கொடூர சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த நாற்பது மூன்று வயது பெண்ணும் சிறையில் அடைக்கப்பட்டார் வேலூர் பகுதியில் ஒரு வாரத்தில் பத்திற்கும் மேற்பட்ட பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன